அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் கதம்பம் 2.0-வின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். வாழ்க வளமுடன், நாளும் நலமுடன். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல். விநாயகருக்கு கொழுக்கட்டை ஏன் படைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு, அது ஏன் அவருக்கு பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பற்றி ஒரு தகவல் பார்க்க போகிறோம். இப்போ வந்து விநாயகருக்கு பிடித்த கொழுக்கட்டை நான் நிறைய ரெசிபி 2-3 நம்ம பதிவில் போட்டிருக்கிறேன். பார்க்காதவங்க அதில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன், போய் பார்த்துக்கோங்க. விநாயகர் சதுர்த்தி நாளில் பிள்ளையாருக்கு செய்கிற பிரசாதத்தில் முக்கியமானது கொழுக்கட்டை. அதில் தேங்காய், வெள்ளைப்பாகு, அரிசி மாவுலாம் போட்டு நிவேதன பொருளில் செய்கிறதுல அதில் ஒரு உண்மை இருக்குது. அதனால தான் நம்ம கொழுக்கட்டை வச்சு படைக்கிறோம். கொழுக்கட்டைன்ற சொல்கிற மோதகத்தை வச்சு படைக்கிறோம். அது வந்து மேல் தோலாக இருக்கிற மாவு, அரிசி மாவு வந்து அதனுடைய பொருள் வந்து அண்டம். அதன் உள்ளே இருக்கிற பூரணம் வந்து பிரம்மம். நமக்குள்ளே இருக்கிற பூரணம் போன்ற நல்ல பண்புகளை மூடி மறைக்கிறது தான் மாயை என்ற இருள். இந்த மாயை என்ற இருளை அகற்றிட்டா பூரணத்துவமான நம்மளுடைய நல்ல செயல்கள் வெளியாகும். இதுதான் கொழுக்கட்டையோடைய தத்துவம். அதனால தான் அதை கொழுக்கட்டை வச்சு நம்ம விநாயகருக்கு படைக்கிறோம். கொழுக்கட்டையோடைய அந்த மோதகத்தோடைய கூர்மையான பகுதி வந்து விநாயகர் வந்து கூரிய புத்தியை நம்மளுக்கு அறிவு கூர்மையை தருவார் அப்படின்றதாகவும், கொழுக்கட்டையோடைய வெள்ளப்பகுதி வந்து எல்லாருக்கும் தெளிவான உள்ளத்தை தருவார்னும், கொழுக்கட்டையோடைய உள்புறத்தில் இருக்கிற இனிப்பான பகுதி கணபதி எப்போதுமே இனிய அருள் வழங்குவார்ன்றதை சொல்லாமல் சொல்லுது. அதனால தான் நம்ம விநாயகருக்கு கொழுக்கட்டை மோதகம்னு நிவேதம் பண்ணி படைக்கிறோம். விநாயகருக்கு பிடித்த கொழுக்கட்டையை படைச்சி விநாயகருடைய அருளை பெறுவோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கதம்பம் 2.0 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்துங்க. வாழ்க வளமுடன், நாளும் நலமுடன்.